வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவின் ஒலியில் தம்மை நான் வரவேற்கின்றேன். நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் படித்துக் கொண்டிருந்தோம். அதில் நாம் இன்று படிக்கப் போகிறது இயக்கம் அப்படின்றால் மோஷன், அதன் 3ஆம் பாகம். இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் படித்தது தொலைவு இடப்பெயர்ச்சியின் காலம் சார்ந்த வரைபடம் அப்படியென்றால் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், மற்றும் திசைவேகத்தின் காலம் சார்ந்த வரைபடம் அப்படியென்றால் வெலாசிட்டி டைம் கிராஃப். அடுத்தபடியாக நாம் காணப்போகிறது இயக்க சமன்பாடுகள் அப்படியென்றால் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். 3 இயக்க சமன்பாடுகள் உள்ளன. முதலாவது v equal to u plus at, அடுத்தபடியாக s equal to ut plus half at square, மற்றும் 3வது v square minus u square equal to 2as. v ஆனது இறுதி திசை வேகமாகும், u ஆனது முதலில் உள்ள திசை வேகமாகும், a என்பது முடுக்கமாகும், t என்பது நேரமாகும், s என்பது இடப்பெயர்ச்சியாகும். முதலாக நாம் குறிப்பிட்ட நேரத்தில் திசை வேகத்திற்கான சமன்பாடு அப்படின்றால் வெலாசிட்டி டைம் ரிலேஷனை பார்க்க போகிறோம். இதை நாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்று கூட கூறுகிறோம். இதில் y ஆக்சிஸில் வெலாசிட்டி அப்படின்றால் திசை வேகம் உள்ளது, மற்றும் x ஆக்சிஸ் x கோட்டில் t அப்படியென்றால் நேரம் உள்ளது. இதில் நாம் ஒரு திசை வேகம் நேரம் வரைபடத்தை காண்கின்றோம். இது வேகம் திசை வேகத்தின் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆனால் இந்த இயக்கத்தின் சமன்பாடுகளானது அனைத்து திசை வேகம், அனைத்து முடுக்கம், அனைத்து இடப்பெயர்ச்சிக்கு ஒத்துழைப்பதாகும். இதில் நாம் ஒரு எடுத்துக்காட்டை கண்டு நாம் இதை நிரூபிக்க முயற்சி செய்கிறோம். இதை நிரூபிக்க முதலில் இந்த கோட்டில் 2 புள்ளிகளை நாம் காண்போம். இப்பொழுது இந்த 2 நேர்கோட்டை நாம் காண்கின்றோம். இதை புள்ளி 2 என்று வைத்தால், மற்றும் இது புள்ளி 1 என்று வைத்தால், இந்த நீளமானது இந்த புள்ளி 2ற்கேத்த நேரமானது t2 என்று கூறுகிறோம், மற்றும் நேரம் 1க்கேற்ற நேரத்தை நாம் t1 என்று கூறுகிறோம். அதேபோல் இந்த இடத்தில் இதை நாம் கண்டால் நேரம் 2ற்கேற்ப v அப்படியென்றால் திசை வேகம் v2 என்று கூறினால், மற்றும் t1க்கேற்ப திசை வேகத்தை நாம் v1 என்று கூறினால், இந்த நீளமானது இந்த கோட்டின் நீளமானது t2 மைனஸ் t1 ஆகும், மற்றும் இந்த கோட்டின் நீளமானது v2 மைனஸ் v1 ஆகும். இப்பொழுது நாம் v2 மைனஸ் v1 அதன் கீழ் t2 மைனஸ் t1 இதன் அளவு வரைபடத்தை படி இது இந்த வரைபடத்தின் சாய்வு ஆகும். ஒரு திசைவேகம் நேர வரைபடத்தின் சாய்வானது அந்த இயக்கத்தின் முடுக்கமாகும் அப்படியென்றால் a acceleration. இப்பொழுது இதை நாம் இதை வேறு வடிவத்தில் எழுதினால் v2 ஈக்குவல் டு v2 சமமாகும் v1 பிளஸ் a t2 மைனஸ் t1. இங்கு a மற்றும் t2 மைனஸ் t1 இரண்டும் பெருக்கியுள்ளன. ஆகையால் இப்பொழுது இந்த t2 மைனஸ் t1 நாம் இடைநேரம் t என்று கூறினால், v1 ஐ இயக்கத்தின் முதலில் உள்ள திசை வேகம் u என்று கூறினால், v2 ஐ நேரத்தின் இறுதியில் உள்ள திசை வேகம் v என்று கூறினால், நமக்கு முதல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஈக்குவல் டு u பிளஸ் at கிடைக்கிறது. அடுத்தபடியாக நாம் காணப்போகிறது இடப்பெயர்ச்சிற்கான சமன்பாடு அப்படியென்றால் பொசிஷன் டைம் ரிலேஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்று கூட கூறலாம். இதில் y ஆக்சிஸில் உள்ளது திசை வேகம் v, மற்றும் x ஆக்சிஸில் உள்ளது நேரம் t. மீண்டும் இங்கு 2 புள்ளிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம், புள்ளி 1 மற்றும் புள்ளி 2. நாம் முதலில் கண்டோம் திசை வேகம் நேரம் வரைபடத்தில் இடப்பெயர்ச்சியை காண்பது எப்படி என்று. இதில் நாம் முதலில் ஒரு நேர்கோட்டை
இந்த புள்ளியில் இருந்து எக்ஸாக்சிஸில் வரைகின்றோம். இப்போது இந்த வடிவத்தின் இதை நேர்கோடாக வரைய இயலவில்லை, ஆனால் அனைத்து கோடுகளும் நேர்கோடுகளாகும். இந்த பரப்பளவானது இடப்பெயர்ச்சியின் சமமாகும். இப்பொழுது இதன் பரப்பளவை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இதில் இந்த முதல் புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட்டை நாம் வரைகிறோம். இப்பொழுது இந்த வடிவத்தின் பரப்பளவானது இந்த செவ்வகம் ஒன்று மற்றும் இந்த முக்கோணம் இரண்டு, இந்த இரண்டையும் கூட்டினால் இந்த மொத்த வடிவத்தின் பரப்பளவு நமக்கு கிடைக்கும். முதலில் இந்த செவ்வகம் ஒன்றின் பரப்பளவு எவ்வளவு என்பதை காண்போம். இது டி ஒன்று என்று எடுத்துக்கொண்டால், இதை டி இரண்டு என்று எடுத்துக்கொண்டால், மற்றும் இந்த இடத்தில் உள்ள திசைவேகத்தை வி ஒன் என்று கூறினால், மற்றும் டி டூவில் இருக்கும் வேகத்தை நாம் வி டூ என்று கூறினால், இந்த நீளமானது வி ஒன் ஆகும். வி ஒன் ஏனெனில் நாம் இங்கு காண்கின்றோம், இது வி ஒன் ஆகும், இது பூஜ்ஜியமாகும். இந்த நீளம் இங்கிருந்து இதுவரை நீளம் என்பது வி ஒன் ஆகும். பரப்பளவு ஒன்றாகும் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு வி ஒன் டி டூ மைனஸ் டி ஒன், மற்றும் முக்கோணம் இரண்டின் பரப்பளவாகும் ஹாஃப் அப்படி என்றால் பாதி அல்லது ஒன்றின் கீழ் இரண்டு இன்டூ இந்த நீளம், இந்த நீளமாகும் டி டூ மைனஸ் டி ஒன் இன்டூ வி டூ மைனஸ் வி ஒன். வி டூவை நாம் வி என்று குறிப்பிடலாம், மற்றும் யு டூவை யூ என்று குறிப்பிடலாம், மற்றும் டி டூ மைனஸ் டி ஒனை டி என்று கூறினால். மற்றும் இன்னொரு விஷயத்தை நாம் காண்கின்றோம், முதல் இயக்கத்தின் சமன்பாடு படி வி டூ மைனஸ் வி ஒன் ஏ டி என் ஈக்குவல் ஆகும். இதை உபயோகம் செய்து நாம் இரண்டை எழுதலாம், ஒன்றில் கீழ் இரண்டு டி இன்டு ஏ டி அப்படி என்றால் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். ஆகையால் ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் S equal to U T plus half A T square. இது இரண்டாம் equation of motion ஆகும். அடுத்தபடியாக நாம் காணப்போகிறது velocity position relation. அப்படி என்றால் ஈர்ப்பு முடுக்கம். இதில் அதே திசைவேக நேரம் வரைபடத்தை வரைகின்றோம். இது கடைசி இக்வேஷன் ஆஃப் மோஷன் ஆகும். இதிலும் நாம் இரண்டு புள்ளியை வைத்து இடப்பெயர்ச்சியை காண முயற்சி செய்வோம். இடப்பெயர்ச்சியானது இந்த பரப்பளவாகும். இரண்டாம் இக்வேஷன் ஆஃப் மோஷன் இரண்டாவது இயக்கத்தின் சமன்பாடில் நாம் கண்டோம். நாம் இந்த பரப்பளவை ஒரு முக்கோணம் மற்றும் ஒரு செவ்வகம் ஆக பிரித்து நாம் இதில் பரப்பளவை கண்டோம். நாம் சுலபமாக இதன் பரப்பளவை இந்த சரிவகத்தின் பரப்பளவை நாம் காண்போம். சரிவகத்தின் பரப்பளவானது ஹாஃப் ஹெச், அதோடு ஏ பிளஸ் பியை நாம் பெறுகிறோம். இதில் ஏ பிளஸ் பி என்பது அந்த இணைகோடுகளின் நீளமாகும், அந்த நீளத்தின் கூடுதலாகும் ஏ பிளஸ் பி. ஹெச் என்பது அந்த இணைகோடுகளின் இடையே உள்ள நீளமானது ஹெச் என்று குறிப்பிடுகிறோம். இதில் நாம் காண்போம் என்றால் இந்த இரண்டு கோடுகளும் இணை கோடுகளாக உள்ளன. இதில் இதன் நீளம் ஏ, இதன் நீளம் பி, மற்றும் இவ்விரண்டு இணை கோடுகளின் இடையே உள்ள நீளமானது ஹெச். இப்பொழுது சுலபமாக இந்த சரிவகத்தின் பரப்பளவை நாம் காண்போம். இதில் மறுபடியும் இது டி ஒன் ஆக இருக்கும் மற்றும் இது டி டூ ஆக இருக்கும்.
இதை நாம் முதலிலேயே யூ என்று கூறுகிறோம், இதை வி என்று கூறுகிறோம். இந்த நீளமானது இதில் டி என்பது வி இன் சமமாகும், ஏ யூவின் சமமாகும், எச் என்பது டி டூ மைனஸ் டி ஒன் அல்லது டி டூ மைனஸ் டி ஒன்னை நாம் டி என்று எழுதலாம், அதன் சமமாகும். ஆகையால் இதை எழுதும் பொழுது எஸ் அப்படி என்றால் இடப்பெயர்ச்சி எஸ், இந்த முழு வடிவத்தின் பரப்பளவு எஸ், அது பாதி இன்டு எச் அப்படி என்றால் டி இன்டு யூ பிளஸ் வி ஆகும். ஆனால் நாம் இங்கு கண்டால் இது வெலாசிட்டி பொசிஷன் ரிலேஷன் ஆகும். இதில் வெறும் திசைவேகம் மற்றும் முடுக்கம் மற்றும் இடப்பெயர்ச்சி இருக்க வேண்டும். இதில் நம்மிடத்தில் நேரம் டி உள்ளது. இந்த நேரம் டியை நாம் வி மைனஸ் யூ பை ஏ என்று எழுதலாம். இது முதல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் நாம் கண்டோம். ஆகையால் இது v minus u by a, v minus u இன் கீழே into v plus u ஆகும். கணிதத்தில் நமக்கு தெரிந்தது v minus u into v plus u v square minus u square ஆகும். ஆகையால் இது v square minus u square, v square இலிருந்து u square நாம் கழிக்கிறோம் by 2a. இதை நாம் தெளிவாக எழுதினால் v square equal to u square plus 2as. இவ்வாறு நாம் இதை எழுதலாம். ஆகையால் நாம் இந்த பாடத்தின் இறுதியில் வந்துவிட்டோம். இந்த பாடத்தில் நாம் படித்தது மிக முக்கியமான இயக்க சமன்பாடுகள் அப்படி என்றால் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், மூன்று ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், மூன்று இயக்க சமன்பாடுகளை பற்றி நாம் படித்தோம். ஆகையால் இந்த பாடம் முடிவு பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.